அப்பனே முருகா, தவணமுறையில டிவியும் டெக்கையும் வாங்கிட்டு வந்து இந்த கிராமத்துல என் தொழில ஆரம்பிக்கிறேன். மாச வருமானம் ஓஹோன்னு இருக்கணும். டிவியே சார், யார் வாங்க சார், நீங்க புதுசா கடை ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல? ஏன் பழசா தெரியுதா? இந்த டிவி டெக்குக்கெல்லாம் லைசன்ஸ் இருக்கா? இந்த கேசட்லாம் புதுசு தானே அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க, நீங்க யாருங்க? நான் கஸ்டம்ஸ். எது கஸ்டம்ஸா? உன் கடையில கஸ்டமரா சேர வந்திருக்கையா? அதுக்கு என்ன சஸ்பென்ஸ் வேண்டி இருக்கு? ஆமா, நீ எங்க வேலை செய்யற? நான் கஸ்டம்ஸ் ஆபீசர். டேய், மேல போடா. கஸ்டம்ஸ் ஆபீசர் வீட்டுல இந்த நாய குளிப்பாட்டுற வேலை. டேய், போடா சிகரெட்டை. புண்ணாக்கு நாய் கழுவுற நாய்க்கு தெனா விட்ட பாரு, புகைய மூஞ்சி ஊதுறான். போடா. வாசல போர்டுல என்ன எழுதி இருக்க? யாருக்குடா தெரியும்? என்னது, ஒரு ரூபா கொடுத்தா பாட்டு காட்டப்படும் இல்லையா? நாய் கழுவுன காசா பரவாயில்ல, நீங்க எடுங்கண்ணா. என்ன இத்து போயிருக்கு? எச்சுத்திப்பி கொண்டு வந்தியா? சரி, நீ போய் உட்காருங்கண்ணா. ரசமா கைய தட்டு பாட்டு போறியா? கைய தட்டாளா? உன் பேன் பிடிச்ச தலைய தட்டாளா பாப்போம். பாட்ட போறியாண்ணா? டேய், ஒழுங்கா பாரு, பாக்குறது விட்டுட்டு கைய கார விட்டு நோண்டிராத. அம்மா கைய தட்டு, புது ராகத்தில் விட்டு கட்டு, அடிரா கோடி மேளம் கொட்டு, இந்த ராசாவின் நெஞ்ச தொட்டு, என்ன தாத்தா பண்ணிட்டு இருந்த? பேத்தி பாத்துட்டு இருந்தியா? சரி, வா தாத்தா பாக்கலாம், வா தாத்தா பாக்கலாம். என்னம்மா, யாரா நீங்க? நான் வந்துங்க பாருங்க, ஏத்தாப்புல வீடியோ கடை வச்சிருக்கேன். அப்படியா? ஆமாங்க. உங்க பொண்ண வெளியில எல்லாம் வந்து கூட்ட வேணாம்னு சொல்லுங்க. பாருங்க, இந்த பொண்ண பார்த்து இந்த பொக்கவாய் எல்லாம் டாவு காட்டுறானுங்க. இங்கே மண்டை போட்டா சாவு செலவு நம்ம கிட்ட வந்துடும், அப்புறம் போலீஸ் கேஸ் வேற ஆகிடும். பொக்கவாய் ஓடி போயிடற. அங்கிள், நமக்கு என்ன தொழிலுங்க? கறி வெட்டுறது. எது குறி சொல்றதா? கறி, கறி வெட்டுறது. கறின்னா இந்த ஆடெல்லாம் எடுத்து வந்து கட்டையில வச்சு நறுக்கு நறுக்குன்னு வெட்டுவாங்களா? அதுங்களா? அதேதான். ஒரு வீடியோ கடை வைக்கலான்னு வீடியா? ஒரே வெயிலா இல்லீங்க? நம்ம தோப்புல ஒரு இளநீர் சாப்பிடுறது. இது நம்ம தோப்புங்களா? ஏன் தோப்புங்க? தோப்புல எத்தனை மரம் இருக்குங்க? அது கணக்கு இல்லங்க. ஆமாங்க. சரி சரி, இந்த நேரம் பார்த்து இந்த வேலைக்காரன் எங்கேயோ போச்சு. அந்த நாய்ங்க எல்லாம் இந்த நேரம் பார்த்தானுங்க இருக்காது, நமக்கு எப்ப தேவையோ அப்ப இருக்க மாட்டானுங்க. உங்களுக்கு மரம் ஏற தெரியுமா? என்னங்க நீங்க இப்படி கேட்டீங்க? நான் டவுன்ல இருந்து வர்றேங்க, எனக்கு எப்படிங்க மரம் ஏற தெரியும்? ஏன் உங்களுக்கு மரம் ஏற தெரியாதா? நான் ஏறுவேங்க இன்னைக்குன்னு பாருங்க. நான் டிரைவர் போறேன். மத்த நேரம் எல்லாம் போடுவீங்களா? வெள்ளிக்கிழமை போடுவீங்க? இது ஏன் நேரங்க? நான் வர்ற நேரம் பார்த்து நீங்க ஊருக்குள்ள டிரைவர் போடாம இருக்கீங்க. வாங்க வாங்க, அப்படியே இருக்கட்டும். என்ன பாத்தீங்களா? எங்க ஒண்ணு வெட்டுட்டுங்களா, ரெண்டு வெட்டுட்டுங்களா? அதுல என்ன கஞ்சந்தனா? எல்லாத்தையும் வெட்டுங்க. எங்க ஊருக்குள்ள நான் முத முத நுழைஞ்சு உடனே இப்படி ஒரு பெரிய மனுஷ சிநேகம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கேன். எப்படிங்க ஏறது? இப்படி ஏறுங்க. அப்படிங்களா? ஆமா.
என்ன தித்திப்புங்க? ஆனா ஒரு மிஸ்டேக் நடந்து போச்சுங்க. என்ன? ஒண்ணு நல்லா இருந்துச்சுங்க, ஒண்ணு கொப்பர தேங்காயா போச்சுங்க. கொப்பரக்காயா நீங்க குடுத்து வச்சவருக்கு எப்படி? அதாவது கொப்பரக்காய் கிடைச்சா உடனே என்ன புளிஞ்சிரணும். தெரியாதனமா நடந்து போச்சு, என்ன மன்னிச்சிருங்க. இது தெரியாதனமா நடந்து போச்சு, மன்னிச்சுங்க. 1500 எண்ணிவை. 1500 என் பேரனை பத்தி எனக்கு தெரியாத, அது என் பேரனேதான். ராசா முத்துவேலு, சினிமாவில ஆடுறப்போ உங்க தாத்தா சின்ன வயசுல செலம்பாட்ட ஆடுற மாதிரி மலிச்சு மலிச்சு நான் ஆடிப்பட்டிய. ஐயோ பாட்டி, அது நான் இல்ல. நான் இல்லன்னு சொல்லிட்டா நாங்க ஒத்துக்க முடியுமா? குட்டிய தெரியாத ஆடும், புள்ளைய தெரியாத தாயும் இந்த உலகத்துல உண்டா? இந்த மூக்கு மொழியா அப்படியே இருந்துச்சே. சும்மா சொல்லக்கூடாது குழந்தை, கொஞ்சம் கருப்பா இருந்தாலும் சினிமா படத்துல அழகாத்தான் இருந்தாங்க. நீ பாட்டு படிக்கிறது, பூத்து கட்டுறது, எல்லாத்தையும் பார்த்தா நீ பிற்காலத்துல பெரிய ஆளா வந்துருவடா. ஐயோ பெரிய ஆளாகதான் இருக்கட்டும், ஆட்டுல உனி புடுங்கிற மாதிரி புடுங்கிட்டு இருக்கீங்களே. அண்ணே நம்ம சாமி அண்ணே சொல்றேன், நீங்க பெரிய ஆளா போறிய. அண்ணன் ஒட்டுறாங்க போலடே. அண்ணே அண்ணே என்னப்பா இப்படி தலைதறிக்கு ஓடி வர்ற? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். எது? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன முதல் மரியாதை படம் பார்த்துட்டு அப்படியே தியேட்டர்ல இருந்து ஓடி வர்றியா? அதுலதான் ஒருத்தன் கோடங்கி அடிச்சிட்டு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். உண்மைன்னா நம் ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷனுக்கு ரோடு போடுறதுல எவ்வளவு கமிஷன் அடிக்கிறானுங்க, பாலம் கட்டுறதுல எவ்வளவு பணத்தை பதுக்கிறானுங்க, எத்தனை பெரிய மனுஷங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல பங்கு இருக்கு, இல்ல இந்தியாவில் இருக்கிற எத்தனை பேருக்கு வெளிநாட்டு பேங்க்ல பணம் இருக்கு, அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணுமா? ஆட அது இல்லன்னு, இந்தியாவில நிறைய பேர் படிச்சு புட்டு வேலை இல்லாம இருக்காங்க, அந்த உண்மையெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதை விட உண்மையை தெரிஞ்சாங்கன்னா நான் போய் தெரிஞ்சுக்கிட்டு விழா வரியா வந்து சொல்றேன், வரட்டுமா? இந்த விழா எலும்பெல்லாம் இருக்கட்டும், இப்ப கொஞ்சம் சுருங்குற மாதிரி சொல்லிட்டு போயேன். ஆட விடுங்க அண்ணா, இப்ப எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இவன் எதுக்காக ஓடுறான், நீ எதுக்காக இவனை துரத்துற, இவன் ஏதாவது திருடிட்டு ஓடுறானா, இல்ல செவரு தாண்டி ஏதாவது திருமசம் பண்ணி விட்டானா? அதெல்லாம் உண்மை இல்லப்பா. அந்த வார்த்தையை நீ யூஸ் பண்ண கூடாது, நான் தான் யூஸ் பண்ணுவேன். இவன் எதுக்காக ஓடுறான்,
எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அந்த படுவா பையன் என் பேர சினிமா போட்டியில நடிச்சு விட்டா. ஐயோ ஐயோ ஐயோ, இவன் சினிமா நடிச்சுட்டானா? மன்னிக்கவே முடியாது. துரத்தி துரத்தி அடி ஓடு, இன்னும் பத்து பேர் கூட்டிட்டு போய் அடி. நான் எல்லாம் உசி போடுறேன். எங்களால அபராதம் கட்ட முடியாம போச்சுல, நீங்க கூட அபராதத்துக்கு பதிலா பாட்டு பாட சொன்னீங்கல்ல, அந்த பாட்டு மாதிரி எங்க ஊர் பஞ்சாயத்து சினிமா போட்டியில ஒருத்த பாடினா, அதை பார்த்துட்டு ஜனங்க எல்லாம் குழம்பி போய் நான் தான் நடிச்சிட்டேன்னு ஒரேடியா குதிக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் இருங்க, நாங்க வர. எங்க சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. நான் எவ்வளவு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அந்த சினிமா பட்டியல நடிச்ச நான் இல்ல இல்ல. பேச்ச மாத்தாத, நீ சொல்லுமா? அவ ஆறுங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சே ஆகும். சீக்கிரமா சொல்லுங்க, ஒரே குழப்பமா இருக்கு. சொல்லுங்க. அது வேற யாரும் இல்ல, அந்த டிவில பாடினது இவர் தான். ஒரே குழப்பமா இருக்கு. அந்த சினிமா பெட்டிக்குள்ள தெரிஞ்சதே நான் இல்ல. படிச்ச புள்ள சொல்லுது இல்லடி சாதிக்கிறியம். இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவே. குழப்பமே வேண்டாம். இது வீடியோ கேமரா, இதுல பாடுறது ஆடுறது எல்லாத்தையும் ஷூட் பண்ணலாம். உன்கிட்ட நல்ல பாடுற திறமை இருக்கு, அதை எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், உனக்கு புரியல. அதனால நீ பாடுறதை இதுல எக்ஸ்போஸ் பண்ணி தூர்தர்ஷனுக்கு கொடுத்து நாட்டுப்புற பாடல் செக்ஷன்ல நான் தான் ரிலே பண்ண சொன்னேன். பாடமாட்டேன்னு சொன்னியே, இப்ப பாத்தியா எவ்வளவு ரசிகர்கள் உன் பின்னால நிக்கிறாங்கன்னு. இப்போ அது உன் திறமையை நீ புரிஞ்சுக்க. இனிமே நான் உன்னை எங்க பாட சொன்னாலும் நீ அங்க பாடணும். பாடுறேன்னு சொல்றா, பாடுறேன்னு சொல்லுங்க. என்ன பொம்பளைங்க தனியா பேச்சு? அக்கா நீங்க போயிட்டு வாங்க. இந்த மாதிரி அக்கா தங்கச்சின்னு பேசி பழகு, அதான் உனக்கு நல்லது, நம்ம கடைக்கு நல்லது. டேய் நாயே, என்ன காத்து இறங்கி இருக்குது, காத்துடுறா. டேய் முதல்ல இங்க ஒரு சேர் கொண்டு வந்து போடு. ஓ ஆப்பா இல்ல புல்லு போடுற. நீ காத்தடி, அத பாத்தடி. சும்மிங் காஸ்டியூம் இல்ல, அவளும் நானும் கைய கோர்த்து விட்டு சர்வதேச லெவல்ல ஸ்லோ மோஷன்ல போயிட்டு இருந்தோம். காசு கொடுத்தா கூட என்னால செய்ய முடியாதுரா. கற்பனையில மிதந்துட்டு இருந்த, காத்தடிச்சு கெடுத்து விட்டியாடா பாடுவான். இந்த வீடியோ கரங்கள நம்ப முடியல, இது கரெக்டா இருக்கான்னு பாத்துடணும். என்னடா இந்த அடிக்கிற வேலை வச்சுக்கிறாதீங்க,
ஒரு படத்தோட நீளம் 14,000 அடி, அதுதான் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன பிரிச்சு போட்டு அளந்து பாத்துட்டு இருக்கியா? ஐயா அண்ணா, நீங்க ஏமாந்துட்டீங்க. என்னடா ஏமாந்துட்டேன்? இதுல படமே தெரியல. படம் இதுல எப்படி படம் தெரியும்? வாங்க நாங்கிட்டு எங்க ஊர்ல 5 பைசா கொடுத்து புளி வாங்கி பார்த்தேன், அதுல படம் தெரிஞ்சதே. புது படம் கூட்ட நிறைய வரும், சவுண்ட் கூட குடுத்து டிஸ்டர்ப் பண்ணிராத. நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிறேன். அம்மா, இது என்ன படம்? இது பேய் படம். பேய் படத்துல என்ன கழுத்த மாட்டேன் அத்தரிடா. பாம்புடா, எந்த நேரத்துல நான் பாம்பு படத்தை போட்டேன்? நானே முதலாளி ஆயிருவேன். அந்த எகத்த விட்டு பொண்ண நானே கட்டிக்கிருவேன். எப்படியாவது போட்டுரு. பாம்புடா, ஆடு பாம்பே விளையாடு பாம்பே, பாம்பே பாம்பே பாம்பே. பாம்பு புடுறா. என்ன பாம்புக்கு 2 பிஸ்கட் போட்டா சாப்பிட்டு போயிருமில்ல? அது என்ன நாயாடா, பிஸ்கட் போறையெல்லாம் திங்கிறதுக்கு பாம்புடா புடுறா. சரி நான் புடிச்சிடுறேன். இந்த 6,501 கழிச்சிருங்க, நான் புடிச்சிடுறேன். டேய் நீ புடிச்சிடுற, நான் கழிச்சிடுறேன். நீங்க கழிச்சிருங்க, நான் புடிச்சிடுறேன். அடே நீ புடிச்சிடுற, நான் கழிச்சிடுறேன். நீங்க கழிச்சிருங்க, நான் புடிக்கிறேன். நீ புடிச்சிடுற, நான் கழிச்சிடுறேன். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். டேய் என்னடா ரிவர்ஸ்ல போற? அசஞ்சிராதீங்க அசஞ்சிராதீங்க. ஓடியாங்க ஓடியாங்க அண்ணமல பாம்பு, ஓடியாங்க ஓடியாங்க அண்ணமல நல்ல பாம்பு, ஓடியாங்க. வாங்க ஐயா இங்க பாருங்க. ஓ இதுவா பாம்பு? டேய் என்னடா பாக்குறீங்க? என்ன ஒருத்த புடிங்கடா. பாக்கத்தான் வந்தோம், புடிக்க வரல. பாத்துட்டீங்கல்ல ஆளுக்கு நல்ல இடங்க. டேய் நான் என்ன வித்தியா காட்டுற கலெக்ஷன் பண்றேன். நான் உன் கடனை கட்டவனா? அதுக்கு தான் பக்கத்து ஊர்ல சொல்லி விட்டுருக்கேன். நீ கலெக்ஷன் பண்ற நேரமாடா இது. ஐயோ பாம்பு. அம்மா பொட்ட மண்டைய கொஞ்சம் விட மாட்டேங்கிறானே. ஏண்டா எதுக்கு தாத்தாவுக்கும் பாட்டிக்கு 60 கல்யாணத்துக்கு இவ்வளவு தண்ணி ஊத்துறாங்க அண்ணே? 60 ஓட தண்ணி ஊத்துறது ரொம்ப விசேஷம். யார் ஊத்துறாங்களோ அவங்களுக்கு ஆயுஸ் கட்டியா இருக்கும், சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். அப்படியா? ஏன்டா மூச்ச விட்டு ரெண்டு பேரையும் விளக்குற, தள்ளி உட்கார்றான். 59 கூட ஊத்தியாச்சு, இன்னும் யாராவது ஒருத்தர் வாங்க. இந்த இவர் ஊத்துவாரு. நமக்கு இது கிட்ட வம்பு. அண்ணே பொண்ணு பாட்டி சொந்தம், சீக்கிரம் ஊத்துங்க, உறவு நெருங்கும். அண்ணே குடத்தை வைங்க, அண்டாவில ஊத்துங்க, அப்பதான் விசேஷமா இருக்கும். அது அவ்வளவு பெருசா இருக்கடா. அவளை ஊத்துங்க. இந்தாங்க மாலை. தாத்தா நீயும் பாட்டி நீடூழி வாழ்க. ஐயோ நான் இல்லைங்க, நான் கொல்லலைங்க. அப்போ அம்மா வாழ வேண்டி இவங்களை கொன்னுட்டானே. நல்லா குத்துங்க, நுங்கணும் நுங்க. என்ன நீ ஏமா கொன்னுட்டீங்க? யாரு? நானு. 60 கூட தண்ணி ஊத்துன என்ன கட்டியா இருக்கும்? அப்புறம் கல்யாணம் ஆகாதவங்களும் கல்யாணம் நடக்கும். அப்புறம் உறவு நெருங்கும். அப்புறம் அப்புறம் கிக்கி 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 கிக்கிட. யோ கறி கடைக்கற கொஞ்சம் வரீங்களா? எடுபடி என்னடா இதெல்லாம்? இது பட்டுப்படவங்க, அது படங்க.
நான் என்ன ஆட்டு குடல் நான் சொன்னேன், என்ன விஷயம்டா? ஐயா கோமா இருக்கீங்க, நாளைக்கு வரேன். டேய் இறா, என்ன விஷயம் சொல்லிட்டு போ. சொன்னா வெட்டிர மாட்டீங்களே? நீ சொல்றத பொறுத்து இருக்கு. உங்க பொண்ணு கேட்டு வந்திருக்காய். என்னது, ஏன் பொண்ண பொண்ணு கேட்கவா வந்த? டேய் சாத்ரா கதவை. ஐயா டேய், ஏன் பொண்ண கேக்குறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? என்கிட்ட ஒன்னே ஒண்ணு இருக்குங்க. என்ன? நான் பிறப்பால உயர்ந்தவன். ஐயா நீ பெரியவர், ஏங்கல்ல விழ கூடாது, உட்காருங்க. ஏலறீங்க? நான் தாழ்ந்துட்டேனேப்பா. நீங்க என்ன சொல்றீங்க? காதை குடுப்பா சொல்றேன். இவ்வளவுதானா? இதுக்காக எங்க அண்ணன் கட்டிக்கிற மாட்டேன்னு சொல்வாரு. யாரு? எங்க முதலாளிதான். நீ யாருக்கப்பா பொண்ணு கேட்டு வந்திருக்க? டிவி இண்டக்கு வச்சிருக்காரு, அவருக்கு தாங்க. தம்பி அட என்ன இது, அவனா கல் விடுத்துட்டு முடிச்சிடற முடிச்சிடற ஒண்ணு அவருக்கு, கமிஷன் எனக்கு. மாப்ள அட என்ன இது, திரும்பவும் கல்ல விழுகிற எந்திரி முடிச்சிருவோம். என்ன கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே மாமனார் மருமகன் கால விடுறான், ஏதோ பேசி மடக்கிட்டான் போல் இருக்கு. டேய் மாமனே, நீ அவளை கட்டிக்கிடா, உன்னை நான் வெட்டி அவளை விதவை ஆக்கி அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா. ஐய் மாப்ள, ஸ்ட்ரைட்டாவே கேக்குறேன், கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? டேய் அவளை உன் கல்யாணத்தை ஏன் வீட்டு முன்னாடி பேசுற? நீ உன்னை வெட்டி இருங்க. டேய் எங்க மாப்ள, மாப்ள யாரியா மாப்ள? அவன் தான் உனக்கு மாப்ள. இல்ல தம்பி, உனக்காக அவர் பொண்ணு கேட்க வந்திருக்காருயா. எனக்காக நீ பொண்ணு கேட்டியா? ஆமா ஐயா. அடடடடடா, உன்ன புரிஞ்சுக்காம நான் பேசிட்டேன். எவ்வளவு பெரிய தியாகத்தை எனக்காக நீ பண்ணிருக்க, இப்ப சொல்லுண்டா. பிறப்பால் நீ உயிர்ந்தவன்டா, எனக்கு ஒரு தம்பி இருந்தா கூட செஞ்சிருக்க மாட்டான்டா. மாப்ள சொன்னது அவரு, செய்ய போறது நீங்க. நீங்க பிறப்பால உயர்ந்துட்டீங்க மாப்ள. மண்டை வளர்க்கிறதுக்கு மாமா. ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன சொல்லு? வெக்கப்படாத, அந்த உறவுக்கு பெயர் என்ன? பூச்சப்படாதம்மா, நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசி பழகி அதுக்கப்புறம் தானே கல்யாணம் பண்ணிட்டோம். எங்க சொல்லு. ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? என்னங்க ரொம்ப மொள்ளமா பேசுறீங்க? என்னது நான் மொள்ளமா பேசுறேன்னா? நான் கத்துறது கும்பகோணம் கோபுரமா இடிஞ்சு விழுந்திருக்க முடியே. பால நீங்க குடிச்சதுக்கு அப்புறம் தானே நான் குடிக்க முடியும். நீ முதல்ல குடிச்சு சொல்லுங்க என்ன. ஒரு காது கேக்குமா? காது கேட்காதா? நான் ரெடிங்க. சர்வால் அடிச்சு போடுவேன். இவ ரெடியா? நான் ரெடி இல்லையா? இப்ப நான் அதே அடி கேட்டேன், உறவுக்கு பெயர் என்ன? நான் ரெடி, நீங்க தான் ரெடி இல்ல. ஐயோ ஐயோ, இந்த செவுட்டு முண்டத்தை மொட்டை மொட்டை எனக்கு கட்டி வச்சிட்டான்டா. இந்த செவுட்டு காதுக்கு ஒரு கிலோமீட்டர் நேரத்துக்கு லோலாக் தோக்குது, அது வேற பாதி காதை மறைச்சிருச்சு. ஐய் உறவுக்கு பெயர் என்ன? நான் ரெடிங்க. டேய் மொட்டை மொட்டையா உன்னைக்கு நான் பிச்சிடறேன்டா. என்னங்க பட்டிமன்ற மாடம் நடத்துறீங்க? ஏண்டா உன் பொண்ணு காது கேட்காதுன்னு சொல்லுங்கடா. முன்னால கண்ணு இருக்கா காது இருக்கா கற்பு இருக்கான்னு பாத்துக்கா காதலிக்கிறீங்க? தோல் சிகப்பா இருந்தா போதும், ராஜபாளையம் நாய் கவர மாதிரி கவிடுறீங்க. அதுக்கப்புறம் இதுல வச்சோம் அதுல வச்சோன்னு சொல்றீங்க. என் பொண்ணோட வாழ போறியா இல்லையா? தொலைச்சிருவேன். நோ, திஸ் இஸ் சிட்டிங் ஒன்லி டைவேஸ். டேய் வாழ போறியா இல்லையா? முடியாது. முடியாது முடியாதா? மொட்டை மண்டையா? என்னன்னு ஆச்சு? ஹலோ மைக் டெஸ்டிங், 1 2 3. சுத்தம் நமக்கு இதுதான் சந்தர்ப்பம். டேய் மாங்கொட்ட தலையா, பணம் கொட்ட தலையா, பண்ணி தலையா, கோவிட் தலையா, நரி தலையா? டேய் நீ என்ன திட்டுறியா வாழ்த்துறியான்னே தெரியல. நீ நல்ல நாள்லயே என்ன வாழ்த்த மாட்டே, உன் வாய் அசைவில் இருந்தே தெரியுது நீ என்ன திட்டுறேன்னு. எதுக்கு நெட்டையோ குட்டையோ ஒன்னு ரெண்டு நான் போட்டே வைக்கிறேன்.
புறம்போக்கு. ஏங்க நேரம் ஆச்சு வாங்க போய். என்னங்க நேரம் ஆச்சு வாங்க போய் தூங்கலாம். எனக்கு சாப்பாடு வேண்டாம். அட நேரம் ஆச்சு வாங்க போய் தூங்கலாம். அட சாப்பாடு வேண்டாம்ங்கற.